ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 57:7, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை பரிசுத்த பர்வதமாகிய சியோன் பர்வதத்திற்கு கொண்டு வந்து தம்முடைய ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவார். சியோன் பர்வதம் நம்முடைய மகாராஜாவின் நகரம், அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். அது கர்த்தருடைய வீடு, அது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வீட்டை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 133 நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் கர்த்தருடைய வீட்டிலே நாம் ஒருமித்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது சியோன் பர்வதத்தில் இறங்கும் பனி போல அபிஷேகம் நம்மேல் இறங்கி வரும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்மை அங்கே மகிழ பண்ணுவார். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களையும் காணிக்கைகளையும் பலிகளையும் ஆண்டவர் அங்கே அங்கீகரிக்கிறார். இன்று வரை நீங்கள் மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ சென்றிருக்கலாம். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய வீட்டில் உண்டு. ஒருபோதும் தேவாலயத்தை மறந்து விடாதீர்கள். சங்கீதம் 122:1 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்பதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மகிழ பண்ணும்படியாக கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்கு உங்களை அழைக்கிறார். இன்று வட இந்தியாவிலே புதியதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் புதிய விசுவாசிகளுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லை. அவர்கள் மரத்தடியிலும் நதிக்கரையிலும் வீட்டின் மொட்டை மாடியிலும் மாட்டு கொட்டகையிலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் யாருக்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க நல்ல தேவாலயம் கிடைத்திருக்கிறதோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுவேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து தேவாலயத்திற்காக தேவனை துதியுங்கள். அதே நேரத்தில் ஆலயம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆலயம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஏவினால் அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுங்கள். அவர்களும் நம்மை போல ஆண்டவரை தேவாலயத்திலே ஆராதிக்கட்டும். நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் போது வேதாகமத்தில் தேவாலயத்திற்கு சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர். அப்போஸ்தலர் 3:1 வாசிப்போம். ஜெப வேலையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவாலயத்திற்கு போகிறார்கள். அவர்கள் ஜெப வேலையை தவறாமல் கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் அங்கிருந்த பிரவி சப்பானி ஒருவர் சுகம் பெறுகிறார். நன்றாக கவனியுங்கள், அந்த முடவனும் கூட தவறாமல் தேவாலயத்திற்கு வந்தவன்தான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவனுக்கு பல நாட்களாக நடக்காத ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவாலயத்திலே இருந்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ முறை ஆலயத்திற்கு சென்றும் எனக்கு எதுவும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்கவா போகிறது என்று விரக்தி அடைந்து ஆலயத்திற்கு போவதை நிறுத்தி விடாதீர்கள். பிறவி சப்பானிக்கு திடீரென ஒரு நாள் அற்புதம் நடந்தது போல இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் தம்முடைய ஜப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு உங்கள் அற்புதத்திற்காக காத்திருங்கள். இதுவரை நடக்காத அற்புதம் நிச்சயம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பேதுருவும் யோவானும் எந்த ஜெப நேரத்திலே தேவாலயத்திற்கு சென்றார்கள்? ஏ 3 மணி, பி 6 மணி, சி 9 மணி, டி அதிகாலையில். நாங்கள் தினந்தோறும் பதிவிடும் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கள். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளிலும் எனக்காக வாரப்பட்டு ஜெபித்த, நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்த, ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், சபை மக்களுக்கும், விசுவாசிகளுக்கும் எங்களுடைய உள்ளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.